தஞ்சூரில் எத்தனையோ விளையாட்டு கலைகள் இருந்தாலும் தன்னுடைய தனித்துவமான ஆட்டத்தில் தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டமே வைத்திருந்த கலை தான் ஸ்கெட்சு கலை. துரதிருஷ்டவசமாக மாடு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இறந்துருச்சு. அன்றையிலேருந்து இன்று வர மாடு இருந்தது எப்படின்னு யாருக்குமே தெரியல, ஒரு மர்மமாகவே இருக்குது. ஒரு சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு பூச்சி மாத்திரை கொடுத்துருக்காங்க அதனால் இறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில பேர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு வந்து பாம்பு தீண்டி இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பூச்சி மாத்திரை வந்து என்னோடய மாட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு எந்த ஒரு மாட்டின் உரிமையாளரும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாடு வந்து பூச்சி மாத்திரை கொடுத்தனால தான் இறந்துருச்சு அப்படின்னு யாரும் 100% கன்ஃபார்மாக யாரும் சொல்லலை. ஏன்னா பூச்சி மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மட்டும் கொடுத்துருவாங்க, அவங்க வீட்டில் வளர்க்குற எல்லா மாட்டுக்கும். ஸ்கெட்சுக்காலையும் அது பக்கத்தில் இருந்த இன்னொரு வெள்ளை கன்று அது ரெண்டு மட்டும் தான் இறந்துருக்கு. ஆனால் மாட்டுக்கு எல்லா மாட்டுக்கும் பூச்சி மாத்திரை கொடுத்துருவாங்க. ஆனால் மாடு எப்படி இறந்துச்சு அப்படின்னு யாருக்கு என்னன்னு தெரியலை. அதனால் யாரும் வந்து என்னோடய மாட்டுக்கு பூச்சி மாத்திரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட்டுருக்க வேண்டாம். இன்னும் ஒரு கன்ஃபார்மான செய்தி எதுவும் தெரியல. எப்படி இருந்தாலும் ஸ்கெட்சு கலையோட இழப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான்.